ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்சாஜி ஃபார்ம் அப்படிங்கிற எங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். உலகத்தில் எத்தனையோ தொழில்கள் இருந்தாலும் தனக்கு விருப்பமான தொழிலை தேர்ந்தெடுத்து பல கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் உழைப்பாளர்களுக்கும் உழைப்பாளிகளுக்கும் மே ஃபர்ஸ்ட் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலில் ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ நம்ம சந்திக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரம் வர ஆச்சு. உங்கள் வீட்டு சில பேர் ப்ரோக்ராம் வேறு போடல. நான் ரீசெண்டாக சென்னை போயிருந்தேன். போயிருந்தப்போ நிறைய பேர் பார்த்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ப்ரோக்ராமே போடல ப்ரோக்ராமே போடல அப்படின்னு. புதுசாக பார்க்குறவங்க கூட பார்த்து சொல்லியிருந்தாங்க. ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து நல்ல மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆகிருக்கு அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்துச்சு. இன்றைக்குமே வந்து ஒரு பிஸி ஷெட்யூலில் தான் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த மே 1 உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு கூடிய ஒரு காரணத்தினால தான் வந்து ஒரு நிறைய வேலைகளை ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்காக நான் ஒதுக்கி இந்த நேரத்தை நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். உலகத்தில் எத்தனையோ தொழில்கள் இருந்தாலும் பல படித்த இளைஞர்கள் ஆல்ரெடி குடும்ப சூழ்நிலைகள் எல்லாத்துலேயுமே இருந்து முறையான ஒரு வேலை கிடைக்காத ஒரு இளைஞர்கள் நிறைய பேர் வந்து இந்த ஆடு வளர்ப்பு பண்ணை தொழிலை வந்து சூஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி தான் நம்ம அதில் என்ன உழைப்பாளர்கள் இருக்குது என்ன இது இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சாதாரணமாக எல்லோரும் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு பெரிய நோக்கத்தோட ஒரு பெரிய எதிர்காலத்தோட ஒரு பிரைட் ஃபியூச்சர் நினச்சி தான் அந்த இதுக்குள்ளே வராங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இப்போ நானும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் காலேஜ் முடித்த உடனே நான் ஃபார்முக்கான ஒரு மெத்தட் ஆரம்பித்து நான் உள்ளே வந்துட்டேன். நான் உள்ளே வந்தப்பவுமே வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. நான் யார்கிட்ட கற்றுக்குன்னு எனக்கு தெரியலை. அப்படிங்கும்போது நானாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்கள்ட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் நம்ம வீட்டில் இல்லை இன்ஜினியர் படிச்சிருக்கான் இவனுக்கு எதுக்கு ஆடு மேய்க்கணும் பண்ண வைக்கணும் இது என்ன தொழிலா அப்படின்னு சொல்லி கிண்டலாக கேவலமாக இலக்காரமாக பேசுவாங்க. இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகளுக்கு நான் கடந்து வந்திருக்கேன். அது மூலிமா பல பிரச்சனைகளையும் நான் சந்திச்சிருக்கேன். ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நமக்கு நம்ம போகக்கூடிய பாதை சரியான பாதை கரெக்டான வழி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த தொழில் இல்லை எந்த தொழிலாக இருந்தாலும் சாதாரணமாக பண்ணக்கூடிய தொழிலால் எந்த ஒரு அட்வான்டேஜஸும் ஏற்பட்டுறக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தொழிலை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி நான் எனக்கு சூஸ் பண்ண தொழில் தான் அந்த ஆட்டு பண்ண தொழில். எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரியும் நிறைய இழப்புகள் நான் இழந்திருக்கேன் வச்சுருக்கேன் இல்லைன்னா சொல்லல. ஆனாலும் இப்போ நான் கரெக்டான ஒரு பாதையை நான் சூஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். 5வது வருஷம் முடிஞ்சு 6வது வருஷத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்ல என் ஃப்யூச்சரே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது 365 நாளும் நான் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். என்னோடய உழைப்புங்கிறது வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் விரும்பி ஏற்றுக்கிட்டது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த உழைப்பால் என் உடலில் நான் சோர்வடையுது அப்படின்னா அதை நான் விரும்பி ஏற்றுக்கிட்டது அப்படின்னு சொல்லி நான் என்ன நானே சரி பண்ணிக்கிறேன். இப்போ நான் இன்ஜினியர் முடிச்சுட்டு நான் இன்ஜினியர் வேலைக்கு போயிருந்தேன் அப்படின்னா கூட நான் இவ்வளோ சந்தோஷம் அடைஞ்சிருக்க மாட்டேன். ஒரு எந்திரத்தனமான ஒரு மிஷினரி வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். அப்படி இல்லாமல் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு இது எப்படி வேணாலும் தெரியலாம். எப்படி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏன்னா இவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் அப்படின்னு என்ன நினைக்கலாம் அவங்க கேவலமான நினைக்கலாம். ஏன்னா நினைக்கிறதுனால எனக்கு ஒரு யூஸும் இல்லை. இப்போ அவங்க நினைக்கிறதுனால எனக்குன்னு வந்துட போதா இல்லை நான் அவங்கள இது பண்ணுறதுனால அவங்களுக்கு இது கிடச்சிட போதா. வெளியிருந்து பார்க்கக்கூடியவங்க பேசக்கூடியவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் அவங்க யாரை விட்டுமே நீங்கள் வந்து மைண்டில் ஏற்றிக்காதீங்க. உழைக்கணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா இறைவன் மேலே வாரத்தை போட்டு தாராளமாக நீங்கள் உழைக்க ஆரம்பிச்சுருங்க. அதுதான் வந்து முக்கியம். இப்போ ஆட்டுப்பண்ணைக்கு நிறைய படித்த இளைஞர்கள் வராங்க. அதாவது ஆரம்பத்தில் நான் எப்படி வந்தனோ அது மாதிரி தான் நான் உங்களை நான் பார்க்குறேன். அப்போ ஃபோன் போட்டு நிறைய டவுட்ஸ்லாம் கேட்குறாங்க. ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது எனக்கு இந்த வளர்க்குறது இதெல்லாம் பற்றியும் அதை பற்றி இருக்காத ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணும்போது கிண்டல் பண்ணுவாங்க. இவெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி பல கிண்டல்கள் உங்களையும் பண்ணியிருப்பாங்க. அதையும் தாண்டி தான் வந்து நீங்கள் நமக்கு ஒரு வழி கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி கேட்குறீங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நான் உங்களால் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நம்ம எடுத்திருக்க வழி வந்து பல பேருக்கு பிரயோஜனப்படுது அப்படியே கூட ஒரு சந்தோஷம் இருக்குது. ஒரு அத்தியாவசியமான ஒரு வழி நம்ம வாழ்க்கையை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பான முறையில் அதுக்கு தோல்விங்கிறது ஒன்றே கிடையாது. ஏச்சர்க்கங்கள் இருக்க தான் செய்யும். எந்த தொழிலையுமே ஏச்சர்க்கங்கள் இல்லாமலாம் இல்லை. ஆனால் அந்த உலகத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒருத்தன் திருடுவான் ஸ்மார்ட்டாக திருடுவான் அந்த மாதிரி. அப்புறம் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுவான் ஸ்மார்ட்டாக இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுவான். இந்த மாதிரி ஆட்களை தான் அந்த உலகம் வந்து லைக் பண்ணும். இந்த உலகத்தில் உள்ளவங்களுக்கு தேவை பணம் அது வந்து எப்படினாலும் வரட்டும் ஆனால் அவன் வந்து இதாக இருக்கணும் அப்படி தான் நினப்பான். இப்போ என்னையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ஒயிட் ஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு கூலர் இதெல்லாம் போட்டுருக்கலாம். ஆனால் எனக்கு தேவைன்னு வரும்போது ஒரு முழு விவசாயி எப்படி இருக்கணுமோ அப்படி நான் மாறிக்குவேன். இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு முதலாளித்துவத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உள்ள சின்ன சின்ன நுணுக்கங்கள் முதற்கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை தெரிஞ்சு நீங்கள் தாராளமாக பண்ணும்போது தான் அந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்டும். இப்போ சாதாரணமாக இந்த ஆடு பிஸ்னஸ்லையுமே எல்லாருமே ரொம்ப ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு வராங்க. முறையான ஒரு உடல் உழைப்பு ஒத்துழைப்பு இல்லாததுனால நிறைய பேர் வந்து 2 மாதம் 3 மாதத்துலேயே பண்ணையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் அப்படியும் இல்லாமல்
காதை அப்படியே தொண்டு தொட்டு கொண்டு வந்து அதிலே அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி எவ்வளோ பேர் வெறியோடு இருக்கிறாங்க. நிறைய பேர் பொருளாதாரம் இல்லாததுனால அப்படி இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துங்க, உங்களோட ஒரு போதுமான பொருளாதாரம் இல்லை அப்படிங்கும்போது முடிஞ்ச அளவு நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் போட பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு விஷயத்த ஒரு 100,000 ரூபா நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தில் ஒரு 100,000 ரூபா லாபம் கிடைக்கும் அப்படின்னா அது ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளை பார்ட்னர்ஷிப் போடுறது தப்பு இல்லை. அது 100,000 ரூபா வந்து அதை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கும்போது உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய்ச்சி கிடைக்கும். ஆனால் இல்லை அந்த 100,000 ரூபாயும் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் கிடைச்ச அதுவுமே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட தொழில் மேம்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் பார்ட்னர்ஷிப்லாம் போடுங்க, முறையான ஆள்கிட்ட போடுங்க, நல்லா பண்ணுங்கள். அதெல்லாம் வந்து நல்லா அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ். சாதாரணமாக இதெல்லாம் வந்து நாடு அதோடய மாமிசங்கிறது வந்து அழிவில்லாதது, எல்லாருக்கும் தேவைப்பட்டுகிட்டே இருக்கக்கூடியது, இறைவனோட பறக்கத்தில் பெருகிக்கிட்டே இருக்கக்கூடியது. ஸோ அதனால் நீங்கள் எடுத்துருக்க வழியை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி கொடுப்போங்க. எல்லாருக்கும் எல்லா பிஸ்னஸும் செட்டாகிறதில்லை, ஆனால் இந்த பிஸ்னஸை விரும்பி ஏற்றிக்கிட்டு வரக்கூடியவங்களுக்கு அதோட நெளிவு சொல்லிவு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா தாராளமாக யாராக இருந்தாலும் அச்சீவ் பண்ணலாம். நானும் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். அதாவது என்னதான் மேலே போனாலும் இன்னும் நம்ம போய்கிட்டே தான் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தில் போய்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி எல்லாரும் சொல்லக்கூடியது இந்த ஆடு வளர்த்த வச்சு அப்படின்னா உனக்கு வந்து பொண்ணு கிடைக்காது, உனக்கு பொண்ணு செட் ஆகாது, இன்னும் கூடிய ஒரு ரீசனாக சொல்லுவாங்க. எனக்கும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒன்று என்ன இருக்கணும், நானுமே இப்போ என் வீட்டில் அதான் சொல்லிடக்கூடியது. எந்த ஒரு விஷயத்துலையுமே நமக்கு பிடிச்ச ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் நம்ம சூஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நேரத்தில் வெறும் பொண்ணு கிடைக்காதுங்கிற ஒரு காரணத்தினால நம்ம வந்து நம்மளோட தெளிவான ஒரு பாதையை தவற விட்டோம் அப்படின்னா நம்மளோட முட்டாள்தனம். உலகத்தில் ஆணுக்கு நிகராக பாதிக்கு மேலே பொண்ணு தான் இருக்கிறாங்க, ஒரு பெண்ணு தான் உலகத்துலன்னு இல்லை. ஸோ நமக்கான படைக்கப்பட்ட பெண் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கண்டிப்பாக இருக்கும், அது வரக்கூடிய நேரம் காலத்தில் சேரும். அதனால் நீ ஆட்டு பண்ண வச்சுருந்தா பொண்ணு கிடைக்காது, அது மாதிரி பொண்ணு யாரும் கேட்டு வந்தால் கூட அவன் ஆடு வச்சு ஆடு மேய்க்கான் அவனுக்கு என்ன பொண்ணு, அந்த மாதிரி ஒரு தாட் உள்ளவங்க தயவு செஞ்சு உங்களால் வாழ முடியலை அப்படின்னா அடுத்து வாழக்கூடியவங்களை வாழ விடுங்க. சரிங்களா, நடக்கக்கூடிய ஒரு விஷயம், கேஷுவலான ஒரு விஷயம், கேஷுவலாக நான் கூட சர்வசாதாரணம் என் வீட்டில் சொல்லக்கூடியது அதுதான். நம்மளோட திறமையை அறிஞ்சு யார் நமக்கு இவனுக்கு வந்து இந்த பொண்ணு செட்டாகவும் நினைக்கிறாங்களோ அவங்கள நம்ம கட்டிக்கிட்டோம் அப்படின்னா சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதுலேயே இருக்குது ஓகே கஷ்டமாக இருக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை நம்ம தான் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த தொழிலில் நம்ம வந்து இன்றைக்கி வெற்றிகரமான இன்றைக்கி ஒரு 1 May வந்திருக்கோம். இது வந்து உழைப்பாளர்களுக்கான தினம், தினந்தனம் உழைக்கிறோம். வருஷத்தில் 365 நாள் எந்த நாளும் லீவ் இல்லாமல் தினந்தனம் உழைக்கிறோம். அது வந்து பிடிச்சி ஏற்றுக்கிட்டதுனால தாராளமாக உழைக்க பற்றி தப்பு இல்லை. இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் புது புது பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த ஆட்டு பண்ணை எடுத்து பொறுத்த பண்ணல, நான் கடந்த 5 வருஷத்தில் முடிஞ்ச 6 வருஷமும் புது புது பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் துரோகிகள்லாம் நிறைய புது புதுசாக உருவாவாங்க. அப்போ அந்த மாதிரி இடங்களில் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதான் நிறைய கற்றுக்கணும். ஏன்னா இந்த இதை பொறுத்த மட்டும் எல்லோரும் மனுஷர்கள் தானே, எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையா. ஸோ அந்த புதுசாக வளரக்கூடிய துரோகிகள் எதிரிகள் இவங்களெல்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி அவங்களை எதிர்கொள்ளணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட் இதெல்லாம் வந்து போக போக உங்களுக்கு இங்கே புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். உலகத்தில் எவ்வளோ நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து நம்ம வந்து நமக்கான ஒரு நல்ல வழின்னு சொல்லி தான் அந்த ஆட்டுப்பண்ணையை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். ஆட்டுப்பண்ணையை பொறுத்த மட்டும் நம்மளோட உடல் உழைப்பு நம்மளோட முயற்சி பொறுத்த நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ எல்லா விஷயத்துலையுமே உங்களை நீங்கள் பதப்படுத்திக்கிங்க, அதுக்கேற்றப்பல பழகிக்குங்க. எல்லா விஷயத்துலையுமே ஒவ்வொரு கஸ்டமரும் நமக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு தாட்டை வந்து தாராளமாக வச்சுக்கோங்க. கஸ்டமரே நல்ல கஸ்டமர் இருக்கான், நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய கஸ்டமர் இருக்கான். ஸோ எல்லாத்தையுமே வந்து பிடிச்சி பண்ணுறது. நானும் கடந்த 5 வருடங்களில் வந்து பல நல் உள்ளங்களை நிறைய சம்பாதிச்சு வச்சுருக்கேன். சாதித்து அப்படிங்கக்கூடிய ஒரு பேரில் வந்து பல நல் உள்ளங்களை சம்பாதிச்சு வச்சுருக்கேன். அந்த நல்லுள்ளங்களுக்கான ஒரு அடுத்தடுத்த ஒரு மோட்டிவேஷன் தான் என்னோடய ஒவ்வொரு வீடியோஸுமே. இப்போவுமே வந்து சாதாரணமாக நான் ஒவ்வொரு ஆட்களையும் பார்க்கும்போது புதுசாக பார்க்கும்போது அவங்க வந்து நிறைய எதிர்பார்க்குறாங்க. அந்த எதிர்பார்ப்புகளோட ஒரு ரிசல்ட்டு தான் வந்து நம்மளோட வெளிப்பாடு. இப்படி தான் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் போய்கிட்டு இருக்குது. ஸோ ஆட்டு பண்ண வைக்கணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் தாராளமாக வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களால் எங்கள் அல்சாஜி டீமால் என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லா சப்போர்ட்டும் கண்டிப்பான முறையில் பண்ணுவோம். கண்டிப்பான முறையில் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கிறேன், நான் என் பண்ண வேலை போய்கிட்டு இருக்கிறதுனால கண்டினியூஸாக வீடியோ போட முடியலை. ஸோ கண்டிப்பான முறையில் நான் ஃப்ரீ ஆகிட்டு கண்டிப்பான முறையில் உங்களுக்கான அடுத்தடுத்த வீடியோஸ்களை வந்து கண்டிப்பான கொடுத்துட்ருப்பேன். உங்கள் வீட்டு செலப்ரேட் ப்ரோக்ராமும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்காக திருப்பி வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கெத்து வெள்ளை நல்லா இருக்கான், நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க கெத்து வெள்ளைக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா வீடியோ போடல அப்படின்னு சொல்லி. ஒன்றும் இல்லை, என்னோட ஒரு பிரச்சனை விஷயமா அந்த தொழில் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் விஷயமா கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. தாராளமாக இனி வரக்கூடிய வீடியோஸ்கள் கண்டிப்பான முறையில் உங்களை வந்து சேரும். எங்களோட எல்லா வீடியோஸ் மாதிரி இந்த வீடியோஸ் வரக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு கண்டிப்பான முறையில் நினைக்கிறேன். மேலும் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் அல்சாஜி ஃபார்ம்ங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். நன்றி அனைவருக்கும்.
இனிய மே தின நல்வாழ்த்துக்கள்.